ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த பைக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம். ஒரு பர்ஃபெக்டான கம்ப்யூட்டர், எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. இந்த பைக்கை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் கறிங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்காக தான் வீடியோ கண்டினியூஸாக பண்ணிருக்கோம். வித்வுட் எனிலே லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விகேஜி ஹீரோஸ். இன்னைக்கு இந்த ஷூட்டுக்கு பைக் கொடுத்தவங்க வந்து விகேஜி ஹீரோஸ் தான். த பெஸ்ட் பார்ட் அபவுட் தெம் இஸ் எல்லாமே அவங்க ரெடி ஸ்டாக்காக வச்சுருக்காங்க. மற்ற ஷோரூம் மாதிரி நம்ம பைக் புக் பண்ணிட்டு மாசக்கணக்காக டெலிவரிக்காக வெயிட் பண்ணுங்க அவசியமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் அவங்க ஷோரூமில் இருக்குது. புக் பண்ண உடனே நம்ம டெலிவரி எடுத்துடலாம். சேல் மட்டும் இல்லை, சர்வீஸும் அப்படி தான். எல்லா ஸ்பேருமே அங்கே ரெடியாக வச்சுருக்காங்க. வெயிட்டிங் பீரியட் இங்கே ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஹீரோ பைக் வாங்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட காண்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. தேங்க்ஸ். இந்த பைக் எந்த ஒரு ஆடியன்ஸ்க்காக அப்படின்னா, சம்மன் ஹூஸ் லுக்கிங் ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு பைக் வேணாம், அப்புறம் ஒரு கம்யூட்டிங் பர்பஸ்க்காக ஒரு பைக் வேணுங்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷன். ஹீரோ வந்து பழைய எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பார்த்து செஞ்சுருக்காங்க. அது ஒரு நைஸ் டச்சாக இருக்குது. அடுத்தது ஏன் இது ஒரு பெர்ஃபெக்ட் கம்ப்யூட்டருங்கிறது வந்து ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இருக்கிறது வந்து கேத்தலட்டிக் கன்வெர்டர் அண்ட் ஓட்டோ சென்சர். இதுவே இண்டிகேட் பண்ணுது இது ஒரு BS6 கம்ப்ளைண்டான ஒரு பைக்னு. ரொம்ப நாள் கழித்து ஒரு கிக்கர் வச்ச பைக் பார்க்குறேன். அடுத்ததாக ப்ராப்ளமே இங்கே இருக்க பெக்ஸில் தான். இது ரியர் செட்டாகவும் இல்லை, ஃப்ரண்ட் செட்டாகவும் இல்லை. ஒரு மாதிரி ஒரு கைண்டாக ஒரு ஆக்வர்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. இந்த ரியர் எல்இடி வந்து சூப்பராக இருக்குது, சின்னதாக செமையான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்குது. இது க்ளோ ஆகும்போதும் செமையாக இருக்குது பாருங்களேன். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்இடி சூப்பராக இருக்குது. நைட்டில் யூனிக்காகவே இருக்குது. இது வந்து எல்இடி யூனிட்லேயே வந்துடுது, பார்க்கவே ரொம்பவே ஸ்டைலிங்காக இருக்குது. கம்யூட்டர் பைக்குன்னு வந்துட்டாவே ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸே ஸ்டைலிங்கில் தான் இருக்கும். எந்த ஒரு பைக்குமே அவ்வளோ ஸ்டைலிங்காக இருக்காது கம்யூட்டர்னு வந்தால். ஆனால் இந்த பைக் ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது, செம ஸ்டைலாக இருக்குது. டேங்க்கும் சரி, ஹெட்லைட்டும் சரி, ரியர் எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலுமே அது வந்து ஒரு கான்செப்ட்லேருந்து அப்படியே வந்த பைக் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது, ஒரு பெரிய தம்ஸ்அப் தான். இது வந்து ஒரு நைஸ் குட் அட்டென்ஷன். கில் ஸ்விட்சும் செல்ஃபும் ஒரே ஒரு ஸ்விட்சில் எங்கேஜ் ஆகிருக்கு. இது வந்து கில் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது, இதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு அவ்வளோதான், ஆன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்பவே சின்னதாக இருக்குது. நமக்கு என்னென்ன பேசிக்காக இன்ஃபர்மேஷன் வேணுமோ, லைக் ஸ்டைட் இண்டிகேட்டர், நியூட் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் வார்னிங் ஸ்விட்ச் எல்லாமே இருக்குது. பட் இன்னமும் கொஞ்சம் டீட்டெயிலிங் லைக் கீர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ஆர்பிஎம் லிமிட் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எகெயின் இது வந்து ஒரு கம்யூட்டிங் பைக் தான், இருந்தாலும் அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் பார், சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பாராக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம டிராஃபிக் அந்த மாதிரி ஒரு சைட் பண்ணும்போது பைக் ரொம்ப அஜைலாக இருக்கும். டேர்னிங் ரேடஸ் சூப்பராக இருக்குது. கண்ட்ரோல் ஃபிக்டபிலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இது ஒரு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு நேக்கட் பைக்குங்கனால ரொம்பவே அஜைலாக இருக்குது. நான் எதிர்பார்த்தோட ரொம்ப அஜைலாக இருக்குது, அதனால் அது பர்ஃபெக்டாக கம்யூட்டிங்க்கு செட் ஆகுது. அடுத்து வந்து இந்த மிரர் ஸ்டைலிங்க்கு முன்னாடி இருந்து பார்க்கவும் சைட்லேருந்து பார்க்கவும் சூப்பராக இருக்குது. பட் ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒரு ஹைட்டான பர்சன்ட் 5.7 மேலே இருந்தீங்கன்னா இது விசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட லான்ச்சில் வந்து ஒரு பிக்கில் வந்து இந்த பைக் ஃபோட்டோ பார்க்கும்போது வந்து சீட்டில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினச்சேன். கொஞ்சம் ஃபோம் மட்டும் பாருங்களேன், இது எப்படி சொல்கிறேன்னே தெரில. ஒரு ரெகுலராக வர ஒரு சீட்டிங் மாதிரில பர்ஃபெக்டான ஒரு குஷிங்காக இருக்குது. பில்லியன் கம்ஃபர்ட்டுக்கும் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு சின்ன பம்ப் இருக்குது. அப்படி தான் நானும் நினச்சேன். இப்போ வரும்போது தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பில்லியன் சீட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் இது ஒரு பர்ஃபெக்ட் கம்ப்யூட்டர்னு சொல்ல வைக்குது. அடுத்து வந்து இந்த வண்டியில் இருக்க கிராவெல்ஸ், இதுதான் கிராவெல்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ ஒரு நைஸ் ஸ்டைலிங்காக இருக்குது. இப்படி தான் நம்ம அதை யூஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். ஃபுட் பெக்ஸும் சரி, ரியர் சீட்டும் சரி, இந்த கிராவெலும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது.
பொதுவாக எல்லா கம்யூட்டர் பைக்லையும் கிளச் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம டிராஃபிக்ல வந்து நிறைய தடவை கீரை ஏற்ற வேண்டியது குறைக்க வேண்டியங்கிற சுச்சுவேஷன்ல இருப்போம். அப்போ ஒரு ஹார்டான கீர் இருந்துச்சுன்னா குடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துல நமக்கு எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். இது அந்த மாதிரில எங்கேஜிங் டிஸ்எங்கேஜிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குது. அதனாலதான் அது ஒரு பெர்ஃபெக்ட் கம்யூட்டர். இந்த மாதிரி ஒரு கம்யூட்டிங்கான பர்பஸ்க்கு பில்ட் பண்ண ஒரு பைக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா மிட்ரேஞ்சும் பாட்டம் எண்டும் தான். மிட்ரேஞ்ச் வந்து இந்த வண்டியில் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது. லைக் நீங்கள் ஒரு 70 80 60 அந்த ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பிக்கப் பவர் வந்து பவர் டெலிவரி ரொம்பவே லீனியராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த மிட்ரேஞ்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை டாப் எண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்காது. இது அதுக்கான பைக் இல்லை, ஸோ நம்ம அதை குறை சொல்ல முடியாது. மிட்ரேஞ்ச் தான் ரொம்பவே ஒரு ஹைலைட். நான் எதிர்பார்த்ததோடு இல்லை சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டியோட எகனாமிக்ஸ் பற்றி போய் சொல்லணும் அப்படின்னா இந்த பொசிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது, சூப்பர் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இந்த ரைடர் டேங்கில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், உட்காரலே தெரியும் எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. இந்த கம்ஃபர்டபுளான பொசிஷனை சீட்டும் ஹேண்டில் பாரும் நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. சீட் சூப்பரான, ரொம்ப சாஃப்ட்டும் இல்லை ரொம்ப ஹார்டும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக பம்முக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பாரும் சூப்பரான ஒரு செட்டப்பாக இருக்குது, ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் அஜைலாக இருக்குது. யூடர்ன் போடுறது வந்து ஒரு சாலிட் பீஸ் ஆஃப் மேட்டர், ஈஸியாக நம்ம யூடர்ன் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்யூட்டிங் பைக் ஆகுது. இந்த கீர் பொசிஷன் வந்து கொஞ்சம் முன்னாடி இல்லாமல் பின்னாடி இல்லாமல் ஒரு புது பொசிஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ நம்ம பிரேக்கிங் பற்றி பேசணும். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டாண்டர்டாகவே ஒரு டிஸ்க் வந்துடும், பின்னாடி வந்து நம்ம ட்ரம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை டிஸ்க் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ பர்ஃபார்மன்ஸ் பிரேக்கிங் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகுதுன்னு தான் சொல்லணும். நம்ம கண்டிப்பாக இந்த வண்டி வச்சுட்டு ஹையர் ஆர்பிஎம்ஸில் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்லாம் யாருமே பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு 100 கிராஸ் பண்ணும்போது ஒரு சடன் பிரேக் அனுப்பிச்சோம்னா இன்னும் அந்த பைட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுது. இப்போ வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோ, இந்த பைக்கோட ஃபைனல் ஒப்பீனியன் என்னன்னா இந்த பைக் வந்து 1 lakh ஸ்டார்ட் ஆகுது ட்ரம் வெர்ஷன். இதில் ரியர் டிஸ்கில் போகும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு கம்யூட்டிங் பைக்கில் தான் வாங்கணும், கம்யூட்டிங்காக ஒரு பைக் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதோட ஒரு பர்ஃபெக்டான பைக் இருக்க வாய்ப்பே கிடையாது. ரொம்பவே கம்யூட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஏங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லிட்டேன். பட்டர் ஸ்மூத்தான ஒரு இன்ஜின், ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்கும். மிட்ரேஞ்ச் தான் சூப்பராக இருக்குது. ஹை ரேஞ்ச் வந்து ஹையன் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக லேக் ஆகுது. கண்டிப்பாக இந்த பைக் வச்சுட்டு யாரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே முடியாது. மைலேஜும் டீசெண்டாக இருக்குது. அப்புறம் அங்கங்கே அந்த அட்டென்ஷன் டீடைல் கொடுத்துருக்க டச் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த பைக்கோட ரைடை கம்ஃபர்ட் ஆக்கிறதுக்கு வந்து இன்னொரு காரணம் வந்து இதோட சஸ்பென்ஷன் தான். ரெகுலராக வர டின் காயில் சஸ்பென்ஷன் இல்லாமல் இல்லை வந்து மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. மோனோஷாக் வந்து டிசைனிங் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஆனால் பை சான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு குஷனிங் எஃபெக்ட் உள்ள ஒரு சஸ்பென்ஷன் வந்து யூனிகார்னில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குஷனிங் எஃபெக்ட் இருக்க ஒரு சஸ்பென்ஷன்னா கண்டிப்பாக அதுதான் சூப்பராக இருக்குது. இந்த அலாய் வந்து இந்த டிசைனுக்கு வந்து ரொம்பவே காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. டயர்ஸ் வந்து எப்பவும் போல் ரெகுலராக மக்கிற MRF டயர்ஸ். டிசைன் பற்றி பார்க்கணுன்னா இந்த பைக்கோட ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபேக்டரி டிசைன் தான், ஃபஸ்ட் அட்ராக்ட் பண்ணது ஒரு டிசைன் தான். ஒரு கம்யூட்டிங் பைக் வந்து இவ்வளோ அக்ரெசிவான ஒரு டிசைனில் இருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு கான்செப்ட் டிராயிங் வந்து அப்படியே வெளில இருந்த மாதிரி இருக்குது. ஏன் இந்த டிசைன் இவ்வளோ ஒரு அக்ரெசிவாக இருக்கிற காரணம் வந்து அது இது நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதோட ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இந்த டெய்ல் லேம்ப் செக்ஷனும், இந்த பிளாக் கலர் LED இருக்க டெய்ல் லேம்ப் செக்ஷனும், இந்த சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பாரும், அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த அலாய் வீல்ஸும் எல்லாமே சேர்ந்து ஓவரலாக டிசைன் லாங்குவேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனால் இப்போ யார் இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த பைக் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, NSFV செட் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி வெர்ஷன் வேணாம், இன்னொரு பெட்டரான ஒரு சட்டிலான லுக் வேணும் அப்படின்னு ஒரு மிடில் ஏஜ் பீப்புளுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, இந்த பைக் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூட்டிங்க்கு ஒரு பைக் வேணும், ஒரு டீசன்ட் மைலேஜில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு வேணும், மிட்ரேஞ்ச் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணுங்க, இதுதான் ஒரே ஆப்ஷன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சூப்பரான ஒரு மிட்ரேஞ்ச் கம்யூட்டர்.